இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்துல நம்ம பார்க்க கூடியது சில வீடுகளில் சில பேர் கேட்கறது உண்டு சார் இந்த வீட்டில் வந்து நெகட்டிவிட்டி இருக்குங்கிறது எப்படி தெரியுது அப்படிங்கிறது கமெண்ட்ஸாக கேட்டுருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய சில விஷயம் அதாவது வீட்டு வாசப்படியில் விரிசல் வருது சில கதவுகள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிரமப்பட்டு சாத்துறது அதே மாதிரி பார்த்துட்டேன்னா அந்த வீட்டில் வந்து ரொம்ப இறுக்கமாக நீங்கள் ஃபீல் பண்ணுறது வீட்டில் வந்து சூரிய வெளிச்சமே இல்லாமல் இருந்துட்டுருக்கிறது வீட்டுக்குள்ளே நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்கலை அந்த வீட்டுக்கு போனோம் இன்னை வரைக்கும் ஒரு நல்ல காரியம் நடக்கலை பணம் சேர்த்தியே வைக்க முடியல சில வரவுகளோட செலவுகள் தான் ஜாஸ்தியாக இருந்துருக்கு என்னமோ பத்தவாளுடைய தொல்லைகள் ஜாஸ்தியாக இருந்திருக்கு பக்கத்து வீட்டு எதிர் வீடு இந்த மாதிரி சில பிரச்சனைகளை நான் சந்திச்சுட்டு இருக்கேன் அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா வீட்டில் வந்து உள்ளே உட்காந்துட்டு இருக்கோம் ஆனால் பேசும்போது பார்த்துட்டேன்னா எல்லாரும் எதிர்மறையாகவே பேசிகிட்டு இருக்கா அதே சமயத்தில் வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவுகள் தான் ஜாஸ்தியாக இருந்துட்டுருக்கு வீட்டில் பார்த்துட்டேன்னா பைப்பு மூணுனா ஒளிகின்றே இருக்குது சார் இந்த வீட்டில் நிறைய ப்ராப்ளங்கள் ஒன்று பைப்பு விட்டால் ப்ராப்ளம் இல்லைன்னா ப்ளஷ் அவுட் ப்ராப்ளம் வருது அதுமாதிரி சுவாமி ரூமில் போய் பூஜை பண்ணோம் அப்படின்னா அப்போ தான் யாராவது கூப்பிட்டுருப்பா தடங்கள் வந்துட்டே இருக்குது அதே சமயத்தில் பார்த்துட்டுனா வீட்டில் எதேனும் பண்ணும்போது அடிக்கடி பார்த்துட்டேன்னா இந்த ரத்த காயங்கள் ஆகிட்டே இருக்குது தூக்கமே வரமாட்டேங்கிறது ஸோ கொட்டா கொட்டாயாக வந்துட்டுருக்கு நான் வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருந்து வெளியில் ஒரு காரியத்துக்காக செயல்படும் போது பார்த்துட்டேன்னா அப்போ தான் சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமான்னு தோன்றுறது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும்போது அந்த வீட்டில் இருந்து நெகட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கணும் அப்போ என்ன பண்ணுறது அப்போ நெகட்டிவிட்டிக்கு வர்றது மாறுறதுக்கு என்ன பண்ணுறது வீட்டில் வந்து பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டேன்னா மணி அடித்து பூஜை பண்ணுங்கள் வீட்டில் ஆனால் ஓம்கார மந்திரத்தை எப்பவும் போட்டு விடுறது வழக்கங்கள் இருக்கும் அகல்லா தீபம்னு சொல்லுவாள் அதாவது இந்த தீபத்தை வந்து அணையாமல் நீங்கள் ஏற்றி வைக்கிற வழக்கங்களை நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வந்துக்கணும் வீட்டில் வந்து மல்லி புஷ்பத்தை நிறையா சாத்துறது நல்லது வாசப்படியில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மாயில தோரணம் கட்டிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி வீட்டு வாசப்படியெல்லாம் நீங்கள் உடஞ்சிருந்தது கதவு சரியில்லைன்னா முதல்ல அந்த விஷயத்தை வந்து மாற்றுங்க ஓடாத வாட்ச் வைக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி பாசிட்டிவான படங்கள்லாம் வைங்க நெகட்டிவான படத்தை வைக்காங்க இது வேண்டாம்னு தோணுச்சுன்னா அதை வைக்காதுங்க வீட்டில் பின்னமான படங்களை தயவுசெய்து வைக்க வேண்டாம் அது மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் தயவுசெய்து பேச வேண்டாம் கவலைகள் இருந்ததுன்னா அப்பப்போ ரொம்ப கவலை இருந்தது எனக்கு மனசு கவலையாக இருந்தது அப்படின்னு சொன்னால் வெளியில் வந்து ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துவோம் உங்கள் மனக்கவலைகள்லாம் அந்த இடத்துல நீங்கள் நினச்சிக்கலாம் வீட்டுக்குள்ளே ரொம்ப திங்க் பண்ணாதீங்க சண்டை ஏற்பட்டுது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெளியில் வந்து பார்க்குறத பழக்கமாக வச்சுக்கோங்க அதே மாதிரி பிறருக்கு ஆறுதல் சொல்கிறத முக்கியத்துவமாக எடுத்துக்கோங்க சண்டைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க ஆறுதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது அதுமாதிரி வீட்டில் ஹோமங்கள் 6 மாதத்துக்கு ஒருக்க ஹோமங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் கோஜலம் வீட்டில் தெளிச்சு விடுறது மஞ்சள் தண்ணி வீட்டில் தெளிச்சு விடுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டில் வந்து நம்ம வந்து அந்த பெட்டுக்கு போடக்கூடிய அந்த பெட்ஷீட்டு அதே மாதிரி அந்த துணிகள்லாம் அடிக்கடி மாற்றணும் அதுமாதிரி ஸ்க்ரீன் துணியெல்லாம் எடுத்து துவைச்சி வைக்கணும் அதே சமயத்தில் வீடை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் ஜன்னலை திறந்து வைக்கணும் வீட்டில் வந்து இயற்கையான காற்றுக்கள் வந்து வீட்டில் இருந்துகிட்டு இருக்கணும் என்றைக்குமே சமையல் கட்டில் இருக்கும்போது இறைவனை வேண்டி அன்னபூர்ணேஸ்வரியை வேண்டிட்டு தான் நீங்கள் வந்து சமையல் பண்ணிக்கிறது கொண்டு தான் இருக்கணும் வீட்டில் வந்து சுத்தமாக அந்த வீடை வச்சுக்கிறது ரொம்ப முக்கியத்துவமாக இருந்துகிட்டு இருக்கணும் வாரத்துக்கு ஒரு முறையாவது திருஷ்டி சுற்றி போடுற வழக்கங்களை ஏற்படுத்திக்கணும் வீட்டில் வாசலில் 2 தீபங்கள் ஏற்றிக்கணும் சுவாமிகிட்ட தீபம் ஏற்றிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் இருக்கும் சாம்பிராணி போட்டு விடுறது வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியாக கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் டெய்லி இல்லைனாலும் கூட வாரத்தில் ஒரு நாள் குங்குமார்ச்சனை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடிய பொருட்களை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கொடுக்கறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரம் இருந்ததுன்னா அந்த வேப்ப மரத்துக்கு ஒரு தீபம் ஏற்றுறது நல்ல பலன்களை இருக்கும் வீட்டில் செடிகள் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்துகிட்டு இருக்கும் துளசி இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த துளசியினுடைய பாசிட்டிவ்னஸே வீட்டில் வந்து நல்ல எனர்ஜியை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் டெய்லி வாசப்படியில் அழகாக தொடச்சி சந்தன குங்குமம் வச்சு தீபாராதனை காண்பிக்கிறது மகாலட்சுமியினுடைய மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதெல்லாம் வீட்டில் வந்து இந்த நெகட்டிவ் நான் என்னென்ன சொன்னனோ அதெல்லாம் போக்கி பாசிட்டிவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு இனி வரக்கூடிய ஆன்மீக தகவல்லையும் இது போன்ற விஷயங்களை நம்ம நிறையா பார்க்க போகிறோம் சுவாமி ரூம் அந்த சுவாமி ரூமை வந்து நம்ம ரொம்ப மடி ஆச்சாரத்தோடு வச்சுக்கும் போது இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறு ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி